மதுக்கரை சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் அருள்மிகு காயத்ரி ஸ்ரீ பஞ்சமுக பூங்குழலி மாரியம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி கொலு பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் அம்பாளை நினைத்து மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைதான் இந்த நவராத்திரி. இதன்படி 2021 ஆண்டு நவராத்திரி திருவிழாவானது அக்டோபர் 7 தொடங்கி 15 மற்றும் 16 சரஸ்வதி பூஜை விஜயதசமியுடன் நிறைவடைகிறது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு காயத்ரி ஸ்ரீ பஞ்சமுக பூங்குழலி மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் நவராத்திரி கொலு பொம்மைகள் வைத்து பூஜைகள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி குழந்தைகளின் முன்னிலையில் நவராத்திரி கொலுபொம்மைகள் பிரம்மாண்ட முறையில் வைத்து பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் பூங்குழலி மாரியம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு முளைப்பாரி, கும்மிப்பாட்டு, அம்மன் ஊஞ்சல் மற்றும் சிறப்பு பூஜைகள் போன்ற வழிபாடுகள் நடத்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெரியோர்களே, இந்த ஆலயம் என்பது கோவை மாவட்டம் குறிச்சி சுந்தராபுரம் பகுதியில் மிக சக்தி வாய்ந்த காயத்ரி தேவிக்கு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 80 இந்த நகர் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இங்கே அம்மனுடைய ஆலயம் அமைக்க வேண்டும் என்கிற இப்பகுதியினுடைய மக்கள் கோரிக்கையை ஏற்று மாரியம்மனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது. 1992 அன்று முதல் இந்த ஆலயத்திற்கு காவிரியில் இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு வருடம் தை 1 காவிரி கரைக்கு சென்று முக்கூடலில் இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதென்பது தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். 18 கொலு பூஜை நடத்திட்டு இருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமை 5 பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். எம்ஜிஆர் நகர் மக்கள் அனைவருமே சேர்ந்து தான் இந்த பூஜையை நடத்திட்டு இருக்கோம். கொலு பூஜைகள் வந்து ரொம்ப விமர்சரியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். கொலு பூஜையில் முளைப்பாரி போட்டு கும்மை அடிக்கிறோம், அம்மன் ஊஞ்சல் ஆட்டு எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். நவராத்திரி கொலுவில் வந்து குழந்தைகளை முன்னிறுத்தி எல்லா பூஜைகளும் பண்ணி குங்கும அர்ச்சனையெல்லாம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வர்றோம். வேண்டுதல் வச்சாலும் எங்கள் அம்மா கிட்ட நிறைவேறும். ஆடி வெள்ளிக்கிழமை 5 நாங்கள் 5 அலங்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வளையல் அலங்காரம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வரும் பெண்களுக்கு வளகாப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். வந்து மீண்டு வர வேண்டி நிறைய பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கங்க, நாங்கள் பூங்குழலி மாரியம்மன் கோவிலேருந்து பேசுகிறோம். எம்ஜிஆர் நகரில் இருக்குது.
நாங்கள் கோல பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். கோல பூஜை அப்படின்னாக்கா நாங்கள் ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம் முதல்ல. இப்போ வந்து ரொம்ப விமர்சனையாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பொம்மைகள் வாங்கி நிறைய சேர்த்துட்ருக்குறோம். முளப்பாரியும் அது மாதிரி தான், வருஷம் வருஷம் வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே தான் போகிறோம். இப்போ எங்களுக்கு அம்மா எந்த குறையும் இல்லை, எந்த குறை இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாள் எங்களுக்கு எங்கள் அம்மா. எங்களுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் துணை. ஓம் சக்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.